எட்டு திசைகள். திசைகள் எட்டு என்பது நமக்கு தெரியும். அவைகளை இங்கு பார்ப்போம். திசை காட்டியை பயன்படுத்துபவர்கள் வடக்கு திசையிலிருந்துதான் தொடங்குவார்கள். அதன்படி இங்கு பார்ப்போம். ஒன்று, வடக்கு திசை. இரண்டு, வடகிழக்கு திசை. மூணு, கிழக்கு திசை. நாலு, தென்கிழக்கு திசை. ஐந்து, தெற்கு திசை. ஆறு, தென்மேற்கு திசை. ஏழு, மேற்கு திசை. எட்டு, வடமேற்கு திசை. நேர் திசைகள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய நான்கும் நேர் திசைகளாகும். கோண திசைகள். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய நான்கு திசைகளும் கோண திசைகளாக குறிப்பிடப்படுகின்றன. வடகிழக்கு ஈசானியம் எனவும், தென்கிழக்கு ஆக்கினேயம் எனவும், தென்மேற்கு நைருதி எனவும், வடமேற்கு வாயவியம் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. நேர்திசைகளின் இருவகை. வாஸ்து சாஸ்திரம் நேர்திசைகளை இருவகையாக பிரித்து காட்டுகிறது. அவைகளை இங்கு பார்ப்போம். ஒன்று, மேற்கு சார்ந்த வடக்கு. ரெண்டு, கிழக்கு சார்ந்த வடக்கு. மூன்று, வடக்கு சார்ந்த கிழக்கு. நான்கு, தெற்கு சார்ந்த கிழக்கு. ஐந்து, கிழக்கு சார்ந்த தெற்கு. ஆறு, மேற்கு சார்ந்த தெற்கு. ஏழு, தெற்கு சார்ந்த மேற்கு. எட்டு, வடக்கு சார்ந்த மேற்கு. அதேபோல் வாஸ்து சாஸ்திரத்தின் கோண மூலை திசைகளையும் இருவகையாக பிரித்து காட்டுகிறது. அவைகளை இங்கு பார்ப்போம். ஒன்று, வடக்கு சார்ந்த வடகிழக்கு. ரெண்டு, கிழக்கு சார்ந்த வடகிழக்கு. மூன்று, கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு. நான்கு, தெற்கு சார்ந்த தென்கிழக்கு. ஐந்து, தெற்கு சார்ந்த தென்மேற்கு. ஆறு, மேற்கு சார்ந்த தென்மேற்கு. ஏழு, மேற்கு சார்ந்த வடமேற்கு. எட்டு, வடக்கு சார்ந்த வடமேற்கு. சரி, நேர்திசைகளையும் கோணத்திசைகளையும் எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஓரிடத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை எடுத்து கொள்ளுங்கள். அதை நன்றாக சரிசம பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். அவற்றில் இடது கோடியில் உள்ள ஒரு பாகமும் வலது கோடியில் உள்ள ஒரு பாகமும் கோணத்திசைகள். நடுவில் உள்ள இரு பாகங்களும் நேர்திசைகள். நான்கு நேர்திசைகள். நான்கு நேர்திசைகளில் வடக்கும் கிழக்கும் வளமானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் குறிப்பிடப்படுகின்றன. அவை இரண்டும் நேர்முகமான சாதகமான திசைகளாகும். அவையே உச்சம் என சொல்லப்படுகிறது. மேற்கும் தெற்கும் எதிர்மறையானவை ஆகும். அவை நீச திசைகளாக குறிப்பிடப்படுகின்றன. அத்திசைகள் வியாபாரத்திற்கும் தொழில்களுக்கும் ஏற்றவை. மேற்கு தெற்கு பார்த்த மனைகளில் வடக்கு கிழக்கு பார்த்த கட்டடங்களை கட்டுவதே மிகவும் சிறந்ததாக இருக்கும். நான்கு கோண திசைகள். ஒவ்வொரு கோண திசையிலும் இரண்டு நேர்திசைகள் சேர்கின்றன அல்லவா? அதனால் ஒரு கோண திசையாவது தன்னுடன் சேரும் இரண்டு நேர்திசைகளின் பண்புகளையும் ஒருங்கே பெற்று விளங்கும். அவற்றில் வலிமை வாய்ந்த நேர்திசைகளான வடக்கும் கிழக்கும் சேரும் வடகிழக்கு திசை மிகவும் வலிமை வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு நேர்திசையும் இன்னொரு எதிர்மறை திசையும் சேரும் வடமேற்கு தென்கிழக்கு ஆகிய இரண்டும் இரண்டாம் தரமானவை. இரண்டு எதிர்மறை திசைகள் சேரும் தென்மேற்கு மூன்றாம் தரமாக குறிப்பிடப்படுகிறது. இனி எட்டு திசைகளை பற்றியும் அவற்றில் கட்டப்படும் கட்டடங்கள் தரும் பலன்களை பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்வோம்.